கலாபாரத் அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. மாணவர்களே, இப்போ நம்ம பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷனோட மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் திஸ் வில் பி தி லாஸ்ட் வீடியோ. ஓகே, லெட் அஸ் சி ஃபஸ்ட் கொஸ்டின். சேட்டலைட் டிஎன்ஏ ஃபார்ம்ஸ் தி பேசிஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், எக்ஸ்பிளைன். என்ன ப்ராப்ளம் சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள், ஹியூமன் பீயிங்ஸில் வி ஹவ் 23 பேர்ஸ், அதாவது 46 குரோமோசோம் நம்மகிட்ட இருக்குது. ஓகே, அதில் எவ்வளவு ஜீன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் ஜீன்ஸ் இருக்குது. இப்போ இந்த 1.5 மில்லியன் எல்லா ஜீன்ஸையும் வந்து ஜீனோம் இது பண்ணோம்னா குரோமோசோம் மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு 2 இண்டிவிஜுவல்ஸுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய 1.5 மில்லியன் ஜீன்ஸை நம்ம என்ன செய்ய முடியாது, கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது ஸ்டடி பண்ணுறதுக்கு. ஓகே, அப்போ இதுக்கு இன்னொரு மெத்தட் கண்டுபிடிச்சாங்க. என்ன மெத்தட்னு சொன்னால், இந்த சேட்டலைட் டிஎன்ஏ வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு பேருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஜீன் டிஃப்ரென்சஸ்ஸு, இது அவருடைய குரோமோசோமா இன்னொருத்தருடைய குரோமோசோமா, இது இவருடைய ஜீனா இன்னொருத்தருடைய ஜீனா, அது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சேட்டலைட் டிஎன்ஏவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஜீனோம் கேரியோடைப்பிங் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணாங்க. ஓகே, அதுக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்கு இந்த சேட்டலைட் டிஎன்ஏவை யூஸ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் சேட்டலைட் டிஎன்ஏ அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு குரோமோசோமில் இருக்கிற நாட் ஆல் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, ஒரு டிஎன்ஏ இருக்கக்கூடிய எல்லா செக்மெண்ட்ஸுமே ப்ரோட்டீனுக்காக கோடிங் கொடுக்கறது இல்லை. தேர் ஆர் சம் செக்மெண்ட்ஸ் விச் ஆர் நாட் கோடிங் ஃபார் தி ப்ரோட்டீன்ஸ். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகே, அப்போ செகண்டு, அப்போ அந்த சம் செக்மெண்ட்ஸ் என்ன செய்யுது, சம் செக்மெண்ட்ஸ் என்ன செய்யுதுன்னா ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன் நடக்குது, தேர் நாட் கோடிங் கோடிங் ஃபார் தி ப்ரோட்டீன்ஸ். இன்னும் சம் அதர் செக்மெண்ட், அது என்னென்னா தே ஆர் இன்டர்வீனிங் சீக்வன்சஸ், அது பேர் இன்ட்ரான்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, ரெண்டு சீக்வன்ஸுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இன்பிட்வீனில் இருக்குது, தட் இஸ் இன்டர்வீனிங் சீக்வன்சஸ், தட் இஸ் கால்டு இன்ட்ரான்ஸ். இல்லை, இதுவும் கோடிங் கொடுக்கறதில்ல. மூணாவது, இன்னும் சம் செக்மெண்ட்ஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவல்லையும் தேர் ஆர் சோ மெனி சம் செக்மெண்ட்ஸ், அது தே ஆர் ரிப்பீட்டட் டிஎன்ஏ சீக்வன்சஸ், அதாவது ஒரே டிஎன்ஏ சீக்வன்ஸ் ரிப்பீட் ஆகி நேர இடத்துல இருக்குது, ரிப்பீட்டட் டிஎன்ஏ சீக்வன்சஸ் இருக்குது. ஓகே, இது ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால், இந்த ரிப்பீட்டட் டிஎன்ஏ சீக்வன்சஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ஷார்ட் ரிப்பீட்டட் சீக்வன்சஸ், ஷார்ட் ரிப்பீட்டட் சீக்வன்சஸ். ஓகே, அதுக்கு இன்னொரு பேர் வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ். ஏன் வேரியபிள் நம்பர்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ரிப்பீட்டட் டிஎன்ஏ சீக்வன்சஸ் ஷார்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கும் யூனிஃபார்மாக இருக்கிறதில்ல, அதிலே வித்தியாசம் நிறையா இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், இதை வச்சு ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து ரெண்டு பேருடைய ஜீன்ஸை கம்பேர் பண்ணி இது இவருடைய ஜீனா அவருடைய ஜீனா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்குது, பட் இட் இஸ் நாட் ஆல்சோஸ் எ சீக்வன்ஸ் கோடிங் ஃபார் தி ப்ரோட்டீன்ஸ். ஓகே, இதுக்கு ஷார்ட் டைம் விஎன்டிஆர். 2 பர்சன்ஸுடைய இந்த விஎன்டிஆருங்கிறது, தட் இஸ் வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸுங்கிறது, தட் இஸ் ஷார்ட் டிஎன்ஏ சீக்வன்சஸ்ங்கிறது, ஜெனரலி ஷோ வேரியேஷன்ஸ், தே ஜெனரலி ஷோ வேரியேஷன்ஸ். ஓகே, இந்த மாதிரியான ஷார்ட் ரிப்பீட்டேட்டிவ் திருப்பி இருக்கக்கூடிய டிஎன்ஏ சீக்வன்சஸுக்கு பேர் தான் என்ன, சேட்டலைட் டிஎன்ஏ. அது பேர் சேட்டலைட் டிஎன்ஏ. இதில் நிறைய சப் டிவிஷன் இருக்குது, மைக்ரோ சேட்டலைட்டு அப்படி நிறையா டிவிஷன்ஸ் கிளாசிஃபிகேஷன் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. பட் தி தட் இஸ் கால்ட் சேட்டலைட் டிஎன்ஏ. ஓகே, ஸோ தி சேட்டலைட் டிஎன்ஏ என்ன செய்கிறாங்கன்னா, கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் தி பல்க் ஜீனோமிக் டிஎன்ஏ. இப்போ கோடிங் கொடுக்கக்கூடிய ஏராளமான ஜீனோமிக் டிஎன்ஏவும் இந்த சேட்டலைட் டிஎன்ஏவையும், தட் இஸ் ரிப்பீட்டட் டிஎன்ஏ சீக்வன்சஸ் ஷார்ட் சீக்வன்சஸையும் பிரிச்சிடலாம் பை என்ன சொல்கிறது, பை கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன், சென்ட்ரிஃபியூஜிக்கல் மெத்தடில் இதை பிரிச்சிடலாம். எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று பல்க் ஜீனோமிக் டிஎன்ஏ பெரும்பாலும் உள்ளதை எடுத்துடலாம் தனியாக, அது வந்து மேஜர் பீக்ஸ் ஃபார்ம் பண்ணுது, ரொம்ப ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. அண்ட் தேர் ஆர் ஸ்மால் பீக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் ரிப்பீட்டட் செகண்ட்ஸ் உள்ள நான் ப்ரோட்டீன் கோடிங் டிஎன்ஏ பார்ட்டில் இருந்து நம்ம பல்க் ஜீனோமிக் டிஎன்ஏவை எடுத்துடுறோம்.
ஸோ தி ஸ்மால் பீக்ஸ் வருது பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் சேட்டலைட் டேனே. இது அதனுடைய டென்சிட்டி, மாலிகுலர் வெயிட் டென்சிட்டி, அதை பொறுத்து இந்த சென்ட்ரிஃபிகேஷனில் ரெண்டு பிரிஞ்சிருது. ஸோ ரெண்டு பிரிச்சாச்சுன்னா இப்போ நம்ம என்ன செய்யலாம், தி சேட்டலைட் டிஎன்ஏவை மட்டும் எடுத்து சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக் மூலமாக ரெண்டு இண்டிவிஜுவல் கம்பேர் பண்ணி இது யாரோடது அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் தி ஸோ சேட்டலைட் டிஎன்ஏ ஃபார்ம்ஸ் தி பேசிஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஓகே, ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணணும்னா எதை யூஸ் பண்ணுறோம், நம்ம சேட்டலைட் டிஎன்ஏவை யூஸ் பண்ணுறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் ஆர் தி அசம்ஷன்ஸ் இன்க்ளூடட் இன் ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபிள், எக்ஸ்பிளைன் தம். ஹார்டி வெயின்பர்க் என்ன பண்ணார்னா ஒரு பிரின்சிபிள் கொண்டு வந்தார் மேத்தமெட்டிக்கலாக, அதனுடைய மீனிங் வந்து ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் டு ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர், அந்த ஃபார்முலா படி அவர் என்ன சொன்னார்னா, இந்த அஞ்சு கேரக்டர்ஸும் இந்த அஞ்சு இன்சிடென்ட்ஸும் இந்த அஞ்சு ஹேப்பனிங்ஸும் நடக்கலைன்னு சொல்லி சொன்னால் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வெரி பிக் பாப்புலேஷனுக்கு மத்தியில் ஜீனில் வேரியபிலிட்டி வராது, எவல்யூஷன் நடக்காது, இதுதான் அவருடைய பாயிண்ட். ஸோ எந்த அஞ்சு நடக்காமல் இருக்கணும், தேர் கால்ட் அஸ் அசம்ஷன்ஸ், தட் ஆர் அதுதான் அசம்ஷன். எதை அச்சீவ் பண்ணார், ஒன்று அதில் மியூட்டேஷன் நடக்கக்கூடாது ஜீனில், அந்த பாப்புலேஷனில் ஒரு பிக் பாப்புலேஷன் எடுத்துக்கிறீங்க அதுக்குள்ளே மியூட்டேஷன் நடக்காமல் இருந்தால் எவல்யூஷன் நடக்காது. ஸோ நோ நியூ அலீல்ஸ் ஆர் ஜெனரேட்டட் பை மியூட்டேஷன், மியூட்டேஷன் மூலமாக புதிய அலீல் எதுவும் வர்றதில்லை. நார் ஜீன்ஸ் கெட் டூப்ளிகேட்டட் ஆர் டெலீட்டட், மியூட்டேஷன் நடக்கலை ஆனால் டெலிஷன் ஆகாது, எக்ஸ்ட்ரா ஒரு டூப்ளிகேஷன் ஆகாது. ஸோ நியூ அலீல்ஸ் ஆர் நாட் ஃபார்ம், இப்படி ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் என்ன என்ன ஆகாது, அந்த பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய ஜீனுடைய டோட்டல் குவாண்டம் இந்த ஃபார்முலா படி தான் இருக்கும், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி தான் இருக்கும். ரெண்டாவது அசம்ஷன், ரேண்டம் மேட்டிங். இதனுடைய பாயிண்ட் என்னென்னா, அந்த பாப்புலேஷனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாப்புலேஷன்னா சிங்கிள் ஸ்பீசிஸ், ஸோ இன்டர்பி அது ஒன்றுக்கு ஒன்று கலந்து மேட் பண்ணி ப்ரீட் பண்ணி அது ப்ரொடக்ஷன் பண்ணோம். ஸோ அந்த பாப்புலேஷனில் கூட ஒவ்வொரு ஆர்கானிசம், ஈச் ஆர்கானிசம் கெட்ஸ் அ சான்ஸ் டு மேட், அது ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அதில் இருக்குது. அண்ட் மேட்டிங் இஸ் ரேண்டம், அது செலக்ட் பண்ணுறதில்ல, இன்செக்ட்ஸ்லையோ அனிமல்ஸோ எதுவுமே எனக்கு இதான் ஹஸ்பண்டு ஒய்ஃப்னு ஃபிக்ஸடாக எதுவும் கிடையாது. ஸோ இட் இஸ் எ ரேண்டம் மேட்டிங் வித் ஈச் அதர் வித் நோ ப்ரிஃபரன்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் ஜீனோடைப். ஓகே, ரேண்டம் மேட்டிங் நடக்கலாம். மூணாவது, அங்கே ஜீன் ஃப்ளோ இருக்கக்கூடாது, அதனுடைய மீனிங் என்னென்னா இந்த பாப்புலேஷன் விட்டு வேற ஒரு பாப்புலேஷன் வந்து ஜீன் உள்ளே வரக்கூடாது. ஓகே, அந்த மேட்டிங் வந்து இந்த பாப்புலேஷனுக்குள்ளே நடக்கணும், நோ ஜீன் ஃப்ளோ. நெய்தர் இண்டிவிஜுவல்ஸ் நார் தர் கேமிட்ஸ் என்டர் இமிகிரேஷன், உள்ளே புதுசாக அந்த பாப்புலேஷனுக்குள்ளே வரக்கூடாது. ஆர் எக்ஸிட் இங்கேருந்து வெளியே போகக்கூடாது, வெளியே போச்சுன்னா என்னாச்சா என்ன அர்த்தம், ஏன்னா அந்த பாப்புலேஷனோட எண்ணிக்கை மாறிடுதுன்னு அர்த்தம். ஸோ ஷுட் நாட் எக்ஸிட், அது பெரிய எமிக்ரேஷன், அந்த பாப்புலேஷனை விட்டு நியூ ஜீன்ஸ் உள்ளே வரக்கூடாது, பாப்புலேஷன் விட்டு வெளியும் போகக்கூடாது. ஸோ ஜீன் ஃப்ளோ அங்கே இல்லாமல் இருக்கணும், திஸ் தேர்ட் அசம்ஷன். தென் ஃபோர்த், பாப்புலேஷன் செல் பி வெரி பிக், பாப்புலேஷன் சைஸ் நம்ம எதை ஸ்டடி பண்ணுறோமோ தட் பாப்புலேஷன் சைஸ் செல் பி வெரி லார்ஜ், தி பாப்புலேஷன் ஷுட் பி இன்ஃபனைட் இன் சைஸ். ஓகே, ரொம்ப பெருசாக இருக்கணும், ரொம்ப கம்மியாக இருந்தால் இந்த ரேண்டம் மேட்டிங்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படி நிறையா மியூட்டேஷனுக்கு மாற வாய்ப்பு இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, கம்மியாக இருந்தால் அந்த ஃபார்முலாவும் இதில் கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபிட் ஆகாது, அதான் அதனுடைய பாயிண்ட்டு. அடுத்து நோ நேச்சுரல் செலெக்ஷன், இது ஃபைனல் பாயிண்ட்டு. ஆல் அலீல்ஸ் ஆர் ஃபிட் டு சர்வை அண்ட் ரீப்ரொடியூஸ், அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீன்ஸ் இன் தட் வெரி பிக் பாப்புலேஷன், லார்ஜ் பாப்புலேஷனில் என்ன தேர் ஆல் ஃபிட் டு சர்வை அண்ட் ரீப்ரொடியூஸ். இது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் அடிப்படையாக வச்சு நோ நேச்சுரல் செலெக்ஷன் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆல் அலீல்ஸ் ஆர் ஃபிட் டு சர்வை அண்ட் ரீப்ரொடியூஸ் அப்படின்னு, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்டுங்களுடைய வேர்டுடைய அர்த்தம் வந்து வேறு மீனிங். என்ன நேச்சுரல் செலெக்ஷன் என்ன பண்ணால் அதை பேஸ் பண்ணி நேச்சுரல் செலக்ட் பண்ணுது. என்ன இப்போது சர்வேல ஆஃப் தி ஃபிட் வந்துருச்சுங்கிறதுலாம் நேச்சர் வந்து முன்னாடியே அசீவ் பண்ணியெல்லாம் எதுவும் மாற்றாமலாம் இருக்கிறது இல்லை. ஸோ தேர் ஆர் ஃபைவ் அசம்ஷன்ஸ், 1, 2, 3, 4 and 5 அசம்ஷன். இதை பேஸ் பண்ணி இந்த ஹார்லி வெயின்பர்க் அந்த பிரின்சிபலை உருவாக்குனார், அப்படி நடந்தால் அங்கே வந்து எவல்யூஷன் நடக்காது, இதான் அவருடைய பாயிண்ட். ஓகே, ஸோ அடுத்த க்வெஸ்சன், எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் இம்யூனிட்டி இன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கேன்சர்
இஷ்யூ என்னென்னா, கேன்சர்னால் என்ன, அதான் ஃபஸ்ட் கொஸ்டின். கேன்சர்னா அன்னெசரியாக பாடிக்குள்ளே செல் சைக்கிள்ஸில் எப்போ ஆரம்பிக்கணும் எப்போ முடியணுங்கிற சுவிட்ச் ஆஃப் ஆகி முடிவே இல்லாமல் செல்ஸ் பிரிஞ்சு நிறையா வந்துருச்சு. தட் இஸ் கால் டியூமர். அந்த டியூமர் பூசை உண்டாகி தான் நியூப்ளாசம். அந்த டியூமர் வேறு இடத்துல ஒரு இடத்துல உற்பத்தி ஆகி வேறு இடத்துக்கெல்லாம் பரவிச்சுன்னா தட் இஸ் கேன்சர். ஓகே, இதை எப்படி தடுக்கும்? இந்த கேன்சருக்கு காரணங்கள் ஏராளமான காரணங்கள் இருக்குது. வைரல் அண்ட் பேக்டீரியல் ஆரிஜின் கூட இருக்கலாம். கான்ஸ்டன்ட் இரிட்டேஷன் வந்தாலும் வந்துடலாம். ஸோ மெனி ரீசன்ஸ் ஆர் தேர். அப்போ ரோல் ஆஃப் இம்யூனிட்டி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்ட், நம்மகிட்ட ரெண்டு பேரியர், ஒன்று அக்வயர்டு, இன்னொன்று இன்பான். இன்பான் இம்யூனிட்டி எல்லா பாடிக்கு தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் காலி பண்ணுற வேலையை தான் செய்யும். அக்வயர்டு இம்யூனிட்டி அது உள்ள ஆன்டிஜென்ஸ் வந்ததுக்கு பின்னாடி அது ஃபாரின் ஐடென்டி பண்ணி அதை காலி பண்ணும். ஸோ இம்யூனிட்டியோட மெயின் ஒர்க் அதுதான். ஸோ அகெயின்ஸ்ட் தி கேன்சர் பாடி ஹஸ் காட் இம்யூனிட்டி ஃபஸ்ட் என்ன. பட் வென் ஏ செல் அண்டர்கோஸ் ஏ மெலிக்னன்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், கேன்சரஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அது செல் டிவிஷன் நிப்பாட்ட முடியல, அதோட போயிட்டே இருக்குது. இட் அக்வயர்ஸ் ஏ நியூ சர்ஃபேஸ் ஆன்டிஜென், அதில் புதுசாக ஒரு சர்ஃபேஸ் ஆன்டிஜென் அந்த செல்லில், அந்த கேன்சர் செல்லில் வந்துடுது. ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் செல். அப்போ என்னாகும் இம்யூனிட்டியில், இது நார்மல் செல் இல்லை அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிச்சுன்னு சொன்னால், கில்லர் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, தைமஸ் செல்ஸு, டி செல்ஸ், டி லிம்ஃபோசைட்ஸ், அது ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை கொடுத்து இதை காலி பண்ணி நார்மல் செல்லை காலி பண்ணும். ஸோ இட் இன்டியூசஸ் எ இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகே, நார்மல் செல்லுங்கிறதுனால தெர் இஸ் எ இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ லிம்ஃபோசைட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஆர் ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரொடியூஸ் அகேன்ஸ்ட் தீஸ் ஆன்டிஜென். தீஸ் ஆன்டிஜென்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஒன்லி ஆன் டியூமர் செல்ஸ். இந்த ஆன்டிஜென் ஆன்டிஜனு இந்த நியூ சர்ஃபேஸில், புதுசாக வந்த செல்லில், நியூ சர்ஃபேஸில் புது ஆன்டிஜன் இருக்குது பார்த்தீங்களா, தே ஆர் ப்ரெசன்ட் ஒன்லி ஆன் தி டியூமர் செல்ஸ், நார்மல் செல்ஸில் இல்லை. ஸோ இட் இஸ் ஆப்சன் இந்த நார்மல் செல்ஸ் அண்ட் ஆர் கால்டு டியூமர் ஸ்பெசிஃபிக் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆன்டிஜன். அந்த ஆன்டிஜன் பேர் டியூமர் ஸ்பெசிஃபிக் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆன்டிஜன் பேர். அதுக்கு எதிராக பாடி ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணிடும். ஒன்று. ரெண்டாவது, போத் ஹியூமோரல், தட் இஸ் லிம்ஃபோசைட்ஸ் எல்லாம், அண்டு செல்லுலர், பாடி செல்லுக்குள்ளேயும் ரெஸ்பான்சஸ் ஆர் டெமான்ஸ்ட்ரேட்டட் இன் மெலிக்னன்சி. கேன்சரில் இந்த பிளட் லெவல்லையும் அந்த ஆன்டிஜனை எதிர்த்து போராடுறதுக்கான ஆன்டிபாடிஸ் உற்பத்தி ஆகும், செல் லெவல்லையும் உற்பத்தி ஆகும். செல்ல லைசோசோம்ஸ் இருக்குது, என்ன புரோகிராம்டு செல் டெத் டெக்னிக்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து என்ன செய்யுது, அதை காலி பண்ணும். ஓகே, டெமான்ஸ்ட்ரேட்டட் இன் தி மெலிக்னன்சி. ஸோ ஆன்டி டிஎஸ்டிஏ, டிஎஸ்டிஏன்னு என்னென்னு பார்த்தோம், அதாவது டியூமர் ஸ்பெசிஃபிக் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆன்டிஜென், அதுக்கு எதிராக ஆன்டிபாடிஸ் ஆர் டெமான்ஸ்ட்ரேட்டட் இன் தி சீரம். ஸோ ஹியூமரல் இது இருக்குது. ஓகே, தென் பர்னட் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் செல் மீடியேட் இம்யூனிட்டிஸ் செல் லெவலில் டு சீக் அண்ட் டெஸ்ட்ராய் தி மெலிகன்ட் செல்ஸ், இந்த தைமஸ் செல்ஸ், இந்த டி செல்ஸ் பிளட்டில் இருக்க டி லிம்ஃபோசைட்ஸ், செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிலையும் என்ன இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸு, இப்போ நிறைய விஷயங்கள்லாம் செல்லுக்குள்ளே உற்பத்தி ஆகும். செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி இஸ் டு சீக் அண்ட் டெஸ்ட்ராய் மெலிக்னன்ட் செல்ஸ் தட் அரைஸ் ஃப்ரம் சோமாட்டிக் மியூட்டேஷன் அண்ட் தஸ் ப்ரிவெண்ட் டியூமர் ஃபார்மேஷன். ஓகே, ஸோ இம்யூனிட்டி ஹேஸ் காட் அ ரோல் இன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கேன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வில் மீட் அகைன் இன் தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பேப்பர். ஓகே, தேங்க்யூ.